सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगो गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः नूत पेज् नम्बर् श्लोकं इरनूते अस्ति विकारिणां सर्वविकारवेत्था नित्यो विकारो भवितुं समर्हति मनोरथस्त्वप्न सुषुप्तिसुस्फुटम् पुनः पुनःपुनः दृष्टसत्वमेतयो अतोऽभिमानं द्व्यजमांसपिण्डे पिण्डाभि पिण्डाभिमान्यन्यपि बुद्धिकल्पिते कालत्रयाभाद्यमखण्डबोधम् स्वात्मानमुपैः स्वात्मा ज्ञात्वा स्वमात्मानमुपैति शान्तिम् நிதித்தியாசனமானது தொடர்கிறது ஞானத்துக்கு பிறகு ஞான பலனை அனுபவிக்கக்கூடிய நிலையில் எது தடையாக இருக்கிறதோ அந்த தடையை அடைந்த ஞானத்து மூலியமாக நீக்குவது தான் நம்ம நிதித்தியாசனம்னு பார்த்துட்டு வரோம் இப்போ அந்த ஆனது எப்படி இருக்குது அப்படின்னா வாசனாமயமாக இருக்கிறது வாசனா ரூபமாக இந்த தடையானது இருக்கிறது இப்போ இந்த வாசனாவானது அதே தான் வந்து விபரீத பாவனான்னு சொல்லப்படுறது இந்த விபரீத பாவனாவை பிரம்ம பாவனாவோட வைத்து நம்ம அதை எடுக்கிறோம் பிரம்மபாவனானா என்ன நான் பிரம்மன் என்னுடைய ஸ்வரூபம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற அறிவினால நம்ம முழு முழு பயிற்சி இங்கே வந்து பண்ணுறோம் அப்போ ஞானத்துக்கு பிறகு செய்யக்கூடிய தியானமானது ஞானத்துக்கு பிறகு செய்யக்கூடிய இது இறுதி முயற்சி பயிற்சி கரெக்டாக அப்போ எங்கள் அக்ஞான காலத்தில் வந்து நான் இந்த அகங்காரம் அப்படிங்கிற ஆழமான பழக்கம் அல்லது ஹேபிச்சுவல்ஸ் இந்த வாசனையானது ஆழமாக இருப்பதனால ஞானத்தினால இந்த வாசனையானது நீக்க முடியாததுனால இந்த நிதித்தியாசனம் கொஞ்ச காலம் பண்ணணும் ஏன்னா அந்த சம்சார அனுபவம் மீண்டும் மீண்டும் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மனதில் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது அதனால் இதை இந்த வாசனாவையும் க்ஷயம் பண்ணி அது எனக்கு அப்டக்கிளாக இல்லாத அளவுக்கு அதை க்ஷீணமாக்கினால் போதும் அப்படிங்கிறத வந்து சொன்னார் சுவாத்தியாசா பனயம் குரு எந்த அத்தியாச வாசனையானது தடையாக இருக்கிறதோ அதை முழுமையாக குறைக்கணும் அப்படின்னு சொன்னார் எப்படி அப்படின்னா எதை நான் வைத்திருக்கிறோம் இந்த உடம்பு மனசை நான் வைத்திருக்கிறோம் இந்த உடம்பு தான் அகங்காரம்னு சொல்ல போறோம் அப்போ நான்கிறது வந்து இந்த எல்லா விதமான ரோல்ஸ் பர்சனாலிட்டி ஐ எம் சோ என் அப்படிப்பட்டவன் நான் இப்படிப்பட்டவன் நான் ஐ த இது அப்படின்னு ஒரு ஒரு விவகாரத்தில் ஒரு ஒரு சம்பந்தத்தில் நான் ஒரு வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப் பண்ணுறது அல்லது அந்த சம்பந்தத்துலேருந்து ஏற்படக்கூடிய விஷயத்தை நான் அப் பண்ணுறது வந்து அகங்காரம்னு சொல்கிறோம் அதற்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே மமகாரம் இந்த உடம்பு மட்டும் நான் இந்த சரீரம் மட்டும் நான் சொல்லுவோம் இதற்கு சம்பந்தப்பட்ட வெளியில் இருக்கிறது சரீரத்துக்கு வேறாக இருக்கிறது வந்து என்னதுன்னு சொல்லுவோம் இல்லையா என்னுடைய அப்படின்னு சொல்கிறது வந்து ஆக்கிறது சரியா அப்போது இந்த விஷயமானது நீ அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ இல்லையா ஏன் அப்படின்னா விகாரி நாம் சர்வ விகாரவேதா நான்கிறது வந்து இந்த அகங்காரத்துக்கான சாட்சியாக இருக்கின்றேன் நான் பார்க்கின்றவன் கேட்கின்றவன் கேட்கின்றவன் நுகருகின்றவன் உணருகின்றவன் அப்படிங்கிறது சொல்லும்போது எல்லாம் அகங்காரத்தை குறிக்கிறது இந்திரியத்தை கூட அடையாளத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன் ஆனால் உண்மையாலே நான் யார் அப்படின்னா நான் பேசிகிட்டே இருக்கும்போது டமால்னு பக்கத்தில் ஏதாவது விழுந்ததுன்னா என்ன ஆகிடுறது டக்குன்னு அங்கே டைவர்ஷன் போய்டுறது இங்கே நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது காதானது அந்த பக்கம் போயிட்டு வருது இல்லையா அப்போது நேச்சுரலாக இந்த அகங்காரமானது விகாரமுடையது அப்போ நான் எல்லா விகாரத்தையும் நான் எல்லா மாறுதலையும் நான் சொல்ல வேண்டுமே ஆனால் நான் எல்லா மாறுதலிலும் மாறாமல் இருக்கக்கூடிய நான் வேரியபிளாக இருக்கக்கூடியவன் மாறுதலற்ற ஒரு விஷயம் எல்லா மாறுதலுக்கும் சாட்சியாக இருந்தால்தான் எல்லா மாறுதல்களையும் சொல்ல முடியும் கூற முடியும் நித்தியகா விகாரஹா அவிகாரஹா நான் எப்படிப்பட்டவன் அதனால் நித்தியம் அவிகாரம் பவித்தும் சமார்கதி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சர் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்போது இது மாறுறதுன்னு எப்படி தெரியறதுன்னா மனசை எடுத்துக்கிறார் உடம்பு மாறுறதுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டாம் நமக்கே தெரியும் மனோரதா சொப்னஹா சுஷுப்தி சு இந்த அவஸ்தாவை எடுத்துக்கிறார் ஜாகிரத் அவஸ்தா சொப்ன அவஸ்தா சுஷுப்தி அவஸ்தா ஜாகிரத அவஸ்தாவே மனோரதா அப்படிங்கிறார் இமேஜினேஷனுங்கிற இருக்கிறதுல இப்போ இருக்கக்கூடிய விவகாரத்தில் இல்லாமல் அப்படியே யோசிக்கிறது இல்லையா இது எல்லாவற்றும் எதை குறிக்கிறதுனா மனமானது அல்லது அந்தக்கரணமானது அல்லது அகங்காரமானது மாறிக்கொண்டிருக்கிறது அந்த அது தெல்ல தெளிவாக தெரியறதே மாறுகின்ற விஷயம் மாறுதல் எல்லாமே நமக்கு தெரியறதே அப்போ நான் எப்படி அந்த மாறுகின்ற விஷயமாக நான் ஆக முடியும் இல்லையா அதனால் தேர் ஃபோர் அபிமான தெஜகா அதனால் என்ன பண்ணணும் அகங்காரத்து மேலே இருக்கக்கூடிய அடையாளம் ஐடென்டிஃபிகேஷன் அபிமானத்தை தியாகம் செய் எப்படி சொல்கிறார் அதை ஷரீரத்தை எப்படி சொல்கிறார் மாமிச பிண்டம் அப்படிங்கறார் அப்படியே என்னது மாமிச பிண்டம்னு அதிகமாக பற்று வைத்திருந்தோமானால் இந்த வார்த்தையானது நமக்கு ஓரளவுக்கு அந்த பற்றை குறைக்கிறதுக்கு முழுமையாக பற்றை எடுக்கிறதுக்கு இது இந்த மாதிரி வார்த்தைகளை வேணுமுன்னேன் ஆச்சாரியல் பிரயோகப்படுத்துகிறாருங்க அது மட்டும் இல்லை பிண்டாபிமானியப்பி புத்தி கல்பித்தே இந்த ஷரீரத்தின் மேல் அபிமானம் கொள்வது புத்தியில் கல்பித்தமாகிறது புத்தி புத்தியோடைய கல்பனையினால் புத்தியோடைய புத்தியில் பிரதிபலிக்கிறது இல்லையா மனசானது அபிமானியாக இருக்கிறது அந்த புத்தியானது அபிமானியாக இருக்கிறது ஆனால் நான் எப்படிப்பட்டவன் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா காலத்ரய அபாத்தியம் அகண்டபோதா காலத்துக்கு அப்பாற்பட்டவன் காலாதீதா தீத்தா மகா காலேஸ்வரகா அந்த காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் காலத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வஸ்து அகண்டபோதம் பிளவுபடாத சைத்தன்யம் எந்த பிளவற்ற தொடர்ந்து இருக்கக்கூடிய வந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது நடுவில் பிரேக்கு கிடையாது பண்மை கிடையாது அகண்ட போதம் போதம்னா சைத்தன்யம் அப்படிப்பட்ட சைத்தன்ய வஸ்து எது சைத்தன்யம் என்ன யோசிச்சு பாருங்க நான் நான் சொல்ல முடியணும்னா சைத்தன்யம் தான் அது அது தெரியறது மட்டும்தான் தெரியாதது மட்டும்தான் கஷ்டம் ஞாத்வா அப்படி தெரிந்து கொள் அப்படி புரிந்து கொள் ஸ்வாத்மா ஸ்வ ஆத்மானம் உபைகி சாந்திம் அப்படி நான் ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம் காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாத கூடிய அப்படிப்பட்ட வஸ்து கிடையாது அல்லது இது ஒரு காலத்தில் இருக்கிறது இது ஒரு காலத்தில் இல்லை அப்படின்னு எதை கொண்டு அந்த அநித்தியமான விஷயங்களை உணர முடியிறதோ அந்த வஸ்து அகண்டபோதம் அது நான் உணர்வது மூலியமாக அது நான்ன்னு ஓனப் பண்ணுவது மூலியமாக என்ன ஆகிடுறது அகம் சாந்தி ஸ்வரூபா பர்மனண்ட் சாந்தி நமக்கு ஏற்படுறது இல்லையா பைத்தி அப்படிங்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறார் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு त्यजाभिमानं कुलगोत्रनाम नाम रूपाश्रमेष्वार्दशादशवा श्रितेषु रूपाश्रमेष्वार्दशवा श्रितेषु लिङ्गस्य दर्मानपि कृतार्ता कर्तृताधिं धर्मानपि कर्तृताधीं त्यक्त्वा भावकण्डसुखस्वरूपः त्यक्त्वा भवाकण्डसुखस्वरूपं त्यजाभिमानं कुलगोत्र नाम रूपाश्रमेष्वार्द्रशापश्रितेषु लिङ्गस्य धर्मानपि कर्तृतादीं त्यक्त्वा आर्द्र शवः शवः अपि ஒரு 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 ஸ்ட்ராங்காக ஒரு வேர்டு போடுறார் அங்கே ஆர்த்ர என்ன உடம்ப சொல்கிறார் எப்படின்னு பார்க்கலாம் அங்கே அமாமிஷ பிண்டம் சொன்னார்ல இங்கே வந்து ஷவஹா அப்படிங்கிற உங்களுக்கே பாதி அர்த்தம் புரிஞ்சுருக்கும் அப்போது இந்த முதல் பரு முதல் தவறு என்னது முதல்ல பண்ணுறக்கூடிய மிஸ்டேக் என்ன யாரிடா இந்த தப்பு பண்ணது அப்படி கேட்கறது சொல்றது புரியறது இல்லை அப்போ என்ன தவறு நான் இந்த அகங்காரம் அப்படிங்கிறது இந்த அகங்கார அபிமானம் அது பிரதம அத்தியாசா அல்லது தர்மி அத்தியாசா அதை தியாகம் செய்துவிடு நான் அகங்காரம் அல்ல நான் அகங்கார சாட்சி அதனால என்ன ஆகிடுறது நான் அகங்காரம்னு சொல்லிட்டேன்னா அந்த தவறுனால என்ன ஆகிடுறது அகங்காரத்துடைய குணங்கள் அதோடைய அட்ரிபியூட்ஸ் அதோடைய ப்ராப்பர்ட்டீஸ் இது எல்லாமே என்னுடைய அதையும் தியாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறேன் நான் மனுஷன் நான் ஆம்பளை நான் 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 பெண் இல்லையா நான் குண்டு நான் ஒள்ளி நான் ரொம்ப கொவைட்டாக இருப்பேன் நான் ரொம்ப பிரைட்டாக இருப்பேன் இல்லையா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பேன் இதெல்லாம் எதை குறிக்கிறது அகங்காரத்துடைய குணாதேசியங்களை குறிப்பிடுறது இங்கே இல்லையா அதை நம்ம அதை என்ன பண்ணணும் அதையும் டிசோன் பண்ணணும் அது என் எப்படி புரிகிறதுனா நேச்சுரலாக வந்து நான் அகங்காரம் இல்லைன்னு புரிஞ்சிட்டால் இந்த இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நான் இல்லைன்னு நேச்சுரலாக புரிஞ்சிடும் சரியா அப்போது இங்கே என்ன சொல்கிறது இது எல்லாம் ஆர்திர ஷவஹா ஆஷ்ரிதேஷு ஆர்திர ஷவஹன்னா லிட்ரல் மீனிங் ஈரமான உடம்பு அல்லது சாகக்கூடிய உடம்பு ஃபியூச்சர் டெட் பாடி நம்மளெல்லாம் நம்மளை யாராவது இங்கே வாங்கோ ஏ ஃபியூச்சர் டெட் பாடி அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி கூப்பிட்றார் அப்படி சொல்றார் இந்த உடம்பை பார்த்துக்கோ ஒரு நாள் இது சவமாக இருக்க போகிறதுன்னு எண்ணிப்பார் புரது இல்லையா அப்போது அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கும்போது பட்டினத்தார் என்ன இந்த இடத்துல வந்து இது இருக்குது பாருங்க நம்ம பாரிஸ் கார்னர் தாண்டி அந்த இடம் ஞாபகம் இல்லை டக்குன்னு பட்டினத்தாருடைய சமாதியான இடம் பீச்சு உரமாக இருக்குது ம் அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் அது போய் பாருங்க முடிஞ்சப்போ ம் லாக்டவுன்லாம் முடியட்டோம் அப்போது பட்டினத்தார் அப்படி வந்துட்டு இருக்கும்போது உத்தராத்தில் ஒரு 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 மரணமானது நிகழ்ந்தது எல்லாரும் உக்காந்துண்டு கண்ணீர் விட்டுன்ருக்கா அழுதுன்ட்ருக்கா இவர் எங்கேயோ ஒரு பரதேசி மாதிரி போகக்கூடியவர் பரிவராஜக்கா இவருக்கு ஒரு இருப்பிடம் கிடையாது அப்போது அந்த ஆற்றுல போய் இவரும் உக்காந்துண்டு அழறர் அப்போது ஒரு பெரியவரே நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் இந்த கிராமத்தில் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடியவங்க எல்லா குடும்பமும் ஒன்றா இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லோரையுமே எனக்கு தெரியும் ஆனால் உங்களை வந்து இவர் கூட பழகினதாவோ ஒன்றும் பார்த்ததாவோ எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியிறது நீங்கள் வந்து இங்கே துக்கப்படுறது வந்து எப்படி இது எதனால் அப்படின்னு கேட்குறா அப்போ பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு நீங்கள்லாம் என்ன இறந்து போனவர் அவரை நினைத்து கண்ணீர் துக்கமானது இங்கே ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு நான் உங்களெல்லாம் பார்த்து நான் கண்ணீர் விடுறேன் உங்களெல்லாம் நினைத்து நான் துக்கப்படுகிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள்லாம் நாளைக்கு மடிய போகிறவர்கள் அதனால் எல்லாருக்கும் சேர்த்து நான் இப்போது கண்ணீர் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கதை என்ன புரியறது ஏ இதெல்லாம் எதற்கு சொல்றது அப்படின்னா இந்த பற்று இருக்கு இந்த அபிமானம் இருக்குது இல்லையா இது வைராக்கியத்தை கொடுக்கறது இந்த இந்த இதெல்லாம் எண்ணி எண்ணி பார்க்கறதுனால அதே மாதிரி ஸ்ரீ ரமணர் என்ன பண்ணார் பகவான் ரமண மகர்ஷி யார் சாகிறது யார் எது சாகிறது எது மடியறது அப்படின்னு லிட்டரலா படுத்துட்டு பார்த்தார் அவரோட சரித்திரத்துல நீங்க படிக்கலாம் புரியறது இல்லையா அப்போது இது என்ன சொல்கிறோன்னா இந்த சரீரத்தை ஆர்திரவகா ஆர்ஷி தேசு இதை சார்ந்து இருக்கிறது எது சார்ந்து இருக்கிறது இல்லையா எதெல்லாம் சார்ந்து இருக்கிறது குலம் இதை 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 சம்பந்தப்பட்ட விஷயம் என்னது சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் குலம் கோத்திரம் நாம பேர் ரூபமானது வர்ணம் ஆசிரமம் திருவற்றியூர் கரெக்ட் தேங்க்யூ அப்போது குளம் குளம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதுல நமக்கு வந்து ப்ரைடு இருக்கிறது அதுல வந்து அபிமானம் இருக்கிறது அதுல ஒரு பிரஸ்டீஜ் வச்சுருக்கோம் நம்ம கோத்திரம் ரொம்ப முக்கியம் இல்லையா பாரத்வாஜ கோத்திரமா கோஷி கோத்திரமா ஓ நீ அந்த கோத்திரம் ம் அதான் இப்படி இருக்க இதெல்லாம் வேற நமக்கு பெயர் உன் பெயர் என்ன எப்படி இந்த பெயர் வைக்கப்பட்டது ரிசர்ச் பண்ணுறவாலே இருக்கா அப்புறம் ரூபம் ரூபம் கேட்கவே வேண்டாம் கொஞ்சம் கண்ணாடி இப்படி இருந்ததுன்னா அவுட்டு நாலஞ்சு கமெண்ட் வந்துடும் ரூபம்னா வெளியில இருக்கக்கூடிய அப்பீரன்ஸ் வர்ண ஆசிரமம் வர்ணாசிரமம் கேட்கவே வேண்டாம் எவ்வளோ எவ்வளோ ஜாதி விஷயம் தவறான அண்டர்ஸ்டாண்டிங்னால இல்லையா நாஹம் மனுஷ பிராமணஹா நச்ச யக்ஷா நச்ச தேவகா அப்படிங்கிற ஹஸ்தாமலைக்கர் நீ யாருன்னு கேட்டப்போ சங்கரர் கேட்டப்போ நான் பிராமணன் கிடையாது சத்திரினம் கிடையாது மனுஷனும் கிடையாது தேவனும் கிடையாது யக்ஷனும் கிடையாது கந்தர்வனும் கிடையாது சநித்யோபல்தி ஸ்வரூபம் அகம் ஆத்மா அப்போ குலம் கோத்திரம் நாமம் ரூபம் வர்ணம் ஆசிரமம் பிரம்மச்சாரி சந்யாசி ஐயம் சந்யாசி நான் பிராமண இதெல்லாம் எதை குறிக்கிறது ஷரீரத்தின் மேல் இருக்கக்கூடிய அபிமானம் ஷரீரம் அகங்காரத்துடைய குணாதிசயங்களை குறிக்கிறது அகங்காரத்தை சார்ந்திருக்கக்கூடிய இதையெல்லாம் குணங்கள் ஆசிரமேஷு அபிமானம் தெஜ அப்படி இந்த குலத்தின் மேல் இருக்கக்கூடிய அபிமானம் கோத்திரத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்று நாம ரூபங்களின் மேல் இருக்கக்கூடிய பற்று வர்ண ஆசிரமத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்று வர்ணம்னா என்ன இதெல்லாம் பேசிக் விஷயம் பார்த்துட்டோம் நம்ம பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ர வந்து வர்ணம் பிரம்மச்சாரி கிரகஸ்த வானபிரஸ்த சந்நியாசி வந்து ஆசிரமம் இது எல்லாவற்றிலும் நம்ம பற்று வச்சிருக்கிறோம் இது எல்லாவற்றையும் தியாகம் செய் எல்லாவற்றையும் இந்த அபிமானத்தை தியாகம் செய்துவிடு நான் இந்த குலத்தை சார்ந்தவன் நான் இந்த கோத்திரம் எனக்கு இந்த கோத்திரம் இது அது அப்படின்னு சொல்றது எல்லாம் எதை குறிக்கிறது அனாத்மாவில் மேல் அபிமானம் வைத்திருக்கிறது அதெல்லாம் அகங்காரத்தை சார்ந்தது அதுக்கப்புறம் என்ன லிங்கசிய தர்மான் அப்பி லிங்கம்னா என்ன சிவலிங்கம்னு புரிஞ்சுக்க கூடாதீங்க தர்மான் அப்படின்னா குணாதிசயங்கள் ஆர்திர ஷவஹான ஸ்தூல சரீரத்தை பற்றி சொன்னார் லிங்க சரீரம்னா என்ன லிங்கஹான்னா இங்கே லிங்க சரீரம் அப்படின்னா சரீர தர்மம் எது சூக்ம சரீர தர்மம் எது சூக்ம சரீர தர்மமா ஐ ஐம் நான் வந்து சுகி நான் துக்கி நான் எம் த கிரேட் நான் தான் செய்தேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் துக்கமாக இருக்கேன் எனக்கு இது தெரியறது தெரிந்தவனாக இருக்கேன் தெரியாதவனாக இருக்கேன் இதெல்லாம் குறிப்பிடுறது புத்தியை கொண்டு மனசை கொண்டு இது எல்லாமே என்னது ஐயம் த கர்த்தா ஐயம் த போக்தா ஐயம் தாத்தா பிரமாத்தா சுகி துக்கி இது எல்லாம் சூக்ம சரீரத்தின் மேல் இருக்கக்கூடிய அபிமானம் லிங்கசிய தர்மான் அப்படி கர்த்திருதீன் கருத்திருத்தாதி கர்த்தா போக்தாத்தா பிரமாத்தா நான் செய்கின்றவன் நான் அனுபவிக்கின்றவன் நான் ஜாய் என்ஜாய் இது எல்லாவற்றும் சரீர அபிமானி இதையும் தெட்வா நான் புத்திசாலி எல்லாம் எவ்வளோ எவ்வளோ சொல்றோம் இது எல்லாமே சூக்ம சரீரத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய அடியா அடையாளம் இது எல்லாம் இது எல்லாம் ஓகே இதெல்லாம் பிரயோஜனப்படுகிறது விவகாரத்துக்கு ஆனால் அது நான் அதை கொண்டு நான் என்று அனு அடையாளம் கொண்டு அதனால் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இது எல்லாம் சம்சாரத்தை குடிக்க குறிக்கிறது இது எல்லாம் எதனால் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது முதல்ல பிரதம அத்தியாசா அல்லது தர்மீ அத்தியாசா யாருடைய குணங்கள் இதெல்லாம் அகங்கார பாடி மைண்டோடைய குணம் இது அதை நான் சொல்கிறதுனால இது எல்லாம் என்னுடையது அப்போ ஒரு புத்திசாலி இன்னொரு புத்திசாலி ரெண்டு ஈக்குவலா வேற வேற இருக்கும் ஏன்னா அந்த கரன் டிஃப்ரெண்ட் அப்போ அங்கே தாரதமியம் பேதம் துக்கம் எல்லாமே வருகிறது புரியறது இல்லையா அப்போ லிங்கசிய தர்மான் அப்ப கர்த்ததாதீன் தியவா என்ன பண்ணணுமா அகண்ட சுகஸ்வரூபா பவ அப்படி ஸ்தூல சூக்ம இந்த குணம் அந்த குணம் அப்படின்னு பிளவுபடாமல் இருக்கக்கூடிய அகண்டமாக இருக்கக்கூடிய அல்லது ஆனந்தமாக இருக்கக்கூடிய அளவற்றதாக எதற்கும் உட்படாத அப்படி இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அகண்டஸ்வரூபம் சுகஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் பிளவல்ல என்ன பிளவல்ல கர்த்தா ஞாத்தா கேட்கின்றவன் பார்க்கின்றவன் அப்படிங்கிற பிளவ இல்லாமல் நான் பார்க்கின்றேன் நான் கேட்கின்றேன் பார்க்கறது கேட்கறது மாறுறது நான் ஆனது மாறாமல் கண்டினியூஸா இருக்கு பாருங்கோ அந்த நான் அகண்டஸ்வரூபா ஆனந்த ஸ்வரூபா புரியுறதா ஸ்தூல சூக்ம காரண ஷரீராத் வத்திரிகா அகண்ட சுகஸ்வரூபா பவ அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் என்று ஓன பண்ணுறதா நிதி தியாசனம் பண்ணு மீண்டும் மீண்டும் நான்கிறது வந்து இப்படிப்பட்ட ஸ்வரூபம் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் கொண்டு வா அப்படின்னு இரநூத்தி தொண்ணூத்தி கன்க்ளூட் கன்க்ளூட் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு சந்தியன்யே பிரதிபின் सन्त्यन्ये प्रतिबन्धाः प्रति पुंसः संसारहेतवो दृष्टाः तेषामेकं मूलम् प्रथमविकारो भवत्यहङ्कारः அப்போ என்ன பண்ணுறாருனா இப்போ கொஞ்சம் டைமென்ஷனை ஷிஃப்ட் பண்ணுறேன் ஸ்லைட்டாக வந்து நம்மளுடைய கவனத்தை கொஞ்சம் திருப்புற நிதித்தியாசனம் டாபிக் தான் அதிலே என்ன பண்ணுறார் அப்படின்னா அப்போ ஃபண்டமெண்டலாக என்ன இல்லையா பந்தம்ங்கிறது என்னது அனாத்மனி ஆத்ம புத்தி அல்லது அகங்காரம் நான் அப்படிங்கிறத பந்தம்னு ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்போ ஞானத்தினால நான் இந்த அனாத்மா அல்ல நான் அகங்காரம் அல்ல அப்படிங்கிறது புரியுறது நமக்கு அப்படி புரிந்தால் கூட என்ன எது நான் நான் அகங்காரம்னு இத்தனை நாள் பழகியிருக்கு இல்லையா அந்த விஷயம் மீண்டும் 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 நேச்சுரலாக நமக்கு ஞான பலத்துக்கு தடையாக இருக்கிறது அப்போ இந்த அகங்காரமானது வந்து நான் இருப்பது வந்து அந்த பழக்கத்தையும் நான்கிற கிளைம் பண்ணுறது அந்த இடத்துலையும் ஆத்மாங்கிறது முழுமையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போது அகங்காரத்தை நான் கிளைம் பண்ணினா என்ன ஆகும் இல்லையா நேச்சுரலாக கேட்கும் அது போன கிளாஸில் பார்த்தோம் அது என்ன ஆகிடுறது நான் எல்லா விதமான வரையறைக்குட்பட்ட விஷயமாக இருக்கிறது அகங்காரம் என்ன மாறுதலுக்குட்பட்டதாக இருக்கிறது ஒரு தற்காலிகமாக இருக்கிறது என்ன அதனால் ஆகுது நான் அப்படிப்பட்டவனுங்கிறது வந்து நான் புரிஞ்சுண்டு அதில் தவிக்கிறேன் அது என்னுடைய இயல்பான ஸ்வரூபம்னா பிரச்சனை இல்லை அது என்னுடைய இயல்பு இல்லாதனால என்னுடைய ஸ்வரூபம் இல்லாததுனால அது தவறாக தப் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன் என்னை பற்றியும் தெரியாததுனால எல்லா விதமான சம்சாரம் பண்ணிகிட்டு அது எப்படி வெளிப்படுறது அப்படின்னா காம குரோத லோப மோக மத மாத்சாரியம் ரொம்ப சிம்பிள் அதுக்கப்புறம் என்ன ஆகிறது இல்லையா அப்போது இந்த எல்லாமே என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஞான பலத்துக்கு ஞான பலத்தை அனுபவிக்கிறதுக்கு மேஜர் தடை மேஜர் அப்டக்கல் என்னதுன்னா இந்த விபரீத பாவனா நான் அகங்காரம் என்கிற விபரீத பாவனா அதனால் இந்த நிதித்தியாசனம் சர்வ சர்வ முக்கியம் ஆகிடுறது ரொம்ப ஆகிடுறது புரியுறது இல்லையா அதனால் இதை மீண்டும் மீண்டும் ஞானத்தினால் இதை நீக்க வேண்டும் அப்போது மூல காரணம் என்னது எல்லா விதமான விபரீத பாவனா எல்லா விதமான ஜீவ பாவனாக்கு மூல காரணம் அகங்காரம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த ஸ்லோகத்தில் அகங்காரத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்லப்படும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல அகங்காரத்தை பற்றி சொன்னா இல்லையா சரி அப்போது இங்கே வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி ஃபோக்கஸ் ஆனது வந்து அகங்காரம் அப்போது ஞானி ஆனவனுக்கு என்ன அப்படின்னா இந்த அகங்காரம் நான் இல்லை அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரிந்து என்ன சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணதுனால ஞான நிஷ்டையானதுனால் நான் அப்படிங்கிறது அகங்காரத்தை எப்பவுமே கிளைம் பண்ணாமல் அதுலேருந்து சுதந்திரமாக ஃப்ரீடமாக இருப்பான் அவ்வளோதான் மாதிரி தான் எல்லாம் இருப்பான் ஆனால் உள்ளுக்குள்ளே ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பான் அப்போது நமக்கு எப்படி அப்படின்னா இது இந்த 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 விஷயத்தை நம்ம முடிக்கிற மட்டும் எல்லா விதமான எமோஷ்னல் லெவலில் வரக்கூடிய காம குரோதாதிகள் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கிறது மமக்காரம் இதெல்லாமே நமக்கு ஆண்டு அகங்காரம் மமக்காரம் அப்படி வந்து நமக்கு கண்டினியூஸாக இருக்கிறது இல்லையா அப்போது இந்த அகங்காரம் மமக்காரமானது நமக்கு சம்சார பாவனை திருப்பி திருப்பி கொடுக்கறது திருப்பி திருப்பி கொண்டு வருது அதுதான் ரமணருடைய டெக்ஸ்ட்டெல்லாம் பார்த்தேன்னா பகவானுடைய டெக்ஸ்ட்டெல்லாம் டோட்டலாக வேற எதையுமே அவர் என்ன ஃபோக்கஸ் எதில் இருக்கிறது அகங்காரஹா அகங்காரஹா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒன்று என்ன அகங்கார விபரீத பாவனா சத்வே சம்சார அனுபவ சத்வே அகங்கார விபரீத பாவனா அபாவே சம்சார அனுபவ அபாவே தஸ்மாத் அகங்கார ஏக காரணம் அப்போ சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கிறது வந்து அகங்காரம் தான் அப்படின்னு இந்த ரூல் எப்பெல்லாம் அகங்காரமானது இருக்கிறதோ அது ஞானத்துக்கு முன்னாடியும் ஞானத்துக்கு அப்புறமும் அப்படியே சொல்லலாம் நம்ம ஞான பலத்துக்காகவும் தடையாக இருக்கிறது அப்போ அந்த சம்சார அனுபவமானது இருக்கிறது அகங்காரம் இல்லாத போது ஒடுங்கிய நிலையில் நமக்கு சம்சாரம் உடைய அனுபவம் ஏற்படவில்லை கரெக்டாக அதனால் அகங்காரம் தான் சம்சாரத்துக்கு காரணம் அப்படின்னு இங்கே சொல்கிறார் அதனால் சதி அந்யா அந்யா சந்தி பிரதிபந்தாக பும்சா பும்சாகனா புருஷாக புருஷானா எல்லாரும் மனுஷனுக்கு அல்லது இந்த சிரவண மரணம் முடித்த இந்த நிதித்தியாசனுக்கு நிதித்தியாச நிதி நிதித்தியாசனம் பண்ணுறக்கூடியவனுக்கு அநேகமான அந்யமான ஏகப்பட்ட பிரதிபந்தமானது இருக்கிறது புரியுறதா பிரதிபந்தம்னா அப்டக்கிள் அதற்கெல்லாம் மூலம் என்ன தேஷாம் அகங்காரா மூலம் ஏவ தான் இதற்கு ப்ரிடாமினாக இருக்கிறது அப்போ எப்படி இருக்கிறது அபிமானம்னு சொல்லிட்டா என்ன எது அபிமானம் அகங்காரம் எப்படி இருக்கிறது அகங்காரத்தில் அபிமானம் கொள்வதனால் என்ன நான் நான் மனைவி இல்லையா நான் இந்த உடம்பு மனசு பிரிடாமினா இதுதான் அகங்கார அபிமானம்னு சொல்கிறோம் அதை சார்ந்து இருக்கிறதுனால என்னது என்னுடைய மனைவி என்னுடைய புருஷன் என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு என்னுடைய தந்தைகள் அப்போ என்னுடைய வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அப்போ இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த அகங்காரம் அந்த மகங்காரம் எல்லாத்தையும் சேர்த்து அகங்காரம்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறேன் ஒரு ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுறாங்க அப்போது ஞான பலத்துக்கு அல்லது சம்சார அனுபவத்துக்கு சம்சார விபரீத பாவனாக்கு பெரிய தட மூல காரணம் வந்து இந்த அகங்காரம் அப்போது நான் ஆத்ம சைதன்யம் என்கிற ஞானத்தினாலும் இந்த அகங்காரமானது மித்யா வெறும் தோற்றம் அப்படிங்கிற அறிவினாலையும் இது வெறும்னா ஒரு நடிகன் நடித்து கொடுக்கக்கூட ஒரு சின்ன ரோல் மாதிரியும் புரிந்து கொள்வதனால என்ன ஆகிடுறது நான் அகங்காரம் என்கிற அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நீக்கிண்டு வரணும் சம்சாரஹே சம்சாரஹேதவ சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கிறது அது பிரதிபந்தமாக இருக்கிறது சந்தி பிரதிபந்தமாக இருக்கிறது அப்போது குரு சாஸ்திர ஈஸ்வராக இதோ அனுகிரகத்தினால நிதி என்ன நம்ம ஞானத்தை அடைந்து பிறகு ஆத்ம தியானத்தை மூலியமாக இந்த சம்சார வாசனாவையும் மூலத்திலேந்து எடுத்து நம்ம நீக்கப்படுகிறோம் நீக்கின்றோம் அது எப்படி இருக்கிறது அப்படின்னா அது பிரதம விகாரா பவதி அகங்காரா நான் அப்படின்னு சொல்லுவது ஆத்மா ஆக்சுவலி அர்த்தம் ஆத்மா தான் ஆனால் அது எப்படி ஆடுறது நான்கிறது வந்து என்னன்னு தெரியாததுனால நான்கிறது வந்து அகங்காரம் நான்கிறது வந்து இந்த உடம்பு மனசை சேர்த்து நான்னு சொல்கிறோம் அதனால் ஃபஸ்ட்டு ஏற்படறக்கூடிய தவறு அகம் அகங்காரா அப்போது அந்த வாசனையும் நம்ம டெலிபரேட்டாக ஹேண்டில் பண்ணணும் இந்த அகங்கார அத்தியாச வாசனாவை பிரத்த பிராத்தமிக்க அத்தியாச வாசனாவை வந்து நம்ம என்ன ஆத்மா மேல் நான் அது நான் இதுன்னு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாவற்றையும் நம்ம இந்த அபிச்சுவல் விஷயத்தை இந்த பழக்கப்பட்ட விஷயத்தை நம்ம ஆத்ம தியானத்தினால் நீக்க வேண்டும் என்ன சந்திஹி பிரதிபந்தாக பிரதிபந்தங்கள் இருக்கிறது இந்த பும்சனுக்கு எது சம்சார காரணமாக இருக்கிறதோ அதை எண்ணிப்பார் திருஷ்டுவா திருஷ்டாக இல்லையா தேஷாம் இயக்கம் மூலம் அகங்காராக பவதி மூலம் வந்து என்னது இதற்கெல்லாம் எல்லா பிரதிபந்தத்துக்கும் மூலம் என்னது விபரீத பாவனாவுடைய பிரதிபந்தம் எல்லாம் அந்த அதுக்கு மூலமானது அகங்காரா அது பிராத்த பிரதம விகாரகா பிரதம விகாரகானா முதல் தவறு முதல் மிஸ்டேக் முதல் மிஸ்கன்செப்ஷன் என்னது அகம் அகங்கிற இடத்துல தவறானது ஏற்படுகிறது ஏன் நான்கிறது வந்து இந்த உடம்பு மனசுன்னு முடிவு பண்ணிடுறேன் அதனால் இந்த அகங்காரத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறது மூலியமாக என்ன எப்படி அதை வந்து புரிஞ்சுட்டு நம்ம ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத வந்து சொல்ல போகிறோம் एनूति तन्नूति ओम्बद् यावत् स्वस्य सम्बन्धः अहङ्कारेण दुरात्मना तावन् முக்தி வார்த்தாவில இப்போ டூ நைட்டி நைன்ல என்ன சொல்றான்னா இங்க பாருங்கார அகங்காரம் எதை குறிப்பிடுறோம் பொதுவா உடம்பு மனசு சொல்லிடுறோம் இல்லையா உடம்பு மனசு வந்து லைவாக இருக்கே ஆக்டிவாக இருக்கே இல்லையா அப்போது அகங்காரம்னா என்ன அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் சிதாபாச கான்சியஸ் சிதாபாசிதரீரம் இந்திரியம் மனஹா எது அகங்காரம் சிதாபாச சிதாபாசரீர இப்படி வரும் சிதாபாச மனசு இந்திரியம் உடம்பு சிதாபாச வந்து எப்படி எப்படிப்பட்டது சித் ஆபாசா அல்லது சைத்தன்யத்துடைய பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஆர்சி எதுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா சைத்தன்யத்துடைய ரிஃப்ளெக்ஷன் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் ஓசி நான் சாட்சி சைத்தன்யம் ஆத்மான்னு சொல்லும்போது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்ஸை சொல்கிறோம் அகங்காரம் எப்படிப்பட்டது ஓசி பிளஸ் ஆர்சி ப்ளஸ் பாடி மைண்ட் சென்சஸ் புரியுறது இல்லையா அப்போது அகங்காரம் லைவாக இருக்கிறது நான் இவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே சேத்தன தத்துவம் இருக்கிறது அதனால் அகங்காரம் இருக்கிறதுக்கு ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வேணும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இருக்கிறதுக்கு ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் வேணும் அப்போது இந்த இந்த உடம்பு மடியற மட்டும் இறப்பு மட்டும் மரணம் மட்டும் அகங்காரமானது கண்டினியூ ஆகிடுறது அப்போது இந்த அகங்காரம்னு சொல்லிட்டா என்ன ஆகிடுறது ஓசியும் ஆர்சியும் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இதோடைய எல்லா சேர்க்கை தான் இதனால் அகங்காரம்னு ஒன்று ஏற்படுகிறது வெறும் ஓசி மட்டும் நான் சொல்ல முடியாது வெறும் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் மட்டும் பாடி மைண்டு சென்சஸ் அந்த அசம்பிளேஜ் மட்டும் நான் சொல்ல முடியாது இது ரெண்டுத்தோடைய ஒரு ஆத்ம சாநித்தியத்தில் ஏற்படுறக்கூடிய அந்த சூக்ம சரீரத்தில் பிரதிபலிக்கிறதுனால நான் அப்படின்னு அகங்காரம்னு ஏற்படுறது புரியறது இல்லையா அப்போது அதனால் என்ன அப்படின்னா எல்லா விதமான ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது கரெக்டா அப்போது நான் சொல்லிட்டா சாட்சி சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம் அல்லது ரெஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் சிதாபாசாக, பாடி மைண்டு எல்லாம் இருக்கிறது இல்லையா அப்போது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே தேவை கரெக்டா வெரி குட் அப்போது சூரிய வெளிச்சமானது கண்ணாடியில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிறது ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் தெரியறது அப்போ இருட்டா இருந்த ரூம் கண்ணாடி வெளிச்சத்தினால கண்ணாடியில் பட்டு அந்த வெளிச்சத்தினால எல்லாமே தெரியறது அப்போ ரூம்ல வெளிச்சமா இருக்கிறதுக்கு காரணம் கண்ணாடியா சூரிய வெளிச்சமா ரூமில் வெளிச்சம் ஏற்படுறதுக்கு காரணம் கண்ணாடியிலேருந்து வள வெளிச்சமாக கண்ணாடியா வெளியில் இருக்கக்கூடிய சூரியனா கண்ணாடி இல்லை வச்சுக்கோங்க சூரியன்னு என்ன சொன்னோன்னா கண்ணாடி இல்லைன்னா ரூமில் வெளிச்சம் வராது வெளியில் நல்லா லைட்டாக இருக்கும் உள்ளே இருட்டாக இருக்கும் சரி சூரியன் இல்லை கண்ணாடி தான் அப்படின்னா ராத்திரியும் கண்ணாடியிலேருந்து வெளிச்சம் வரணும் இல்லையா அப்போது இது ரெண்டுமே வேணுங்கிறதுனால என்னது இங்கே எல்லாமே சேர்ந்து தான் இருக்கிறது அப்போது அகங்காரம்னு சொல்லிட்டா இது எல்லாத்தோடைய விஷயம்தான் அப்போது இந் என் இப்போ என்ன நிதித்தியாசனம் என்ன நிதித்தியாசனம் பண்ணோங்க அப்படின்னா அல்லது என்ன ஞானத்தை நம்ம அடைந்து எதை அபியாசம் பண்ணுறோய்க அப்படின்னா நான் சொல்லும்போது ஓசி ஆர்சி எல்லாம் இருக்கிறது பாடி மைண்ட் எல்லாம் இருக்கிறது ஆனால் என்னுடைய நேச்சர் என்னுடைய ஸ்வரூபம் அகம் நான் சொல்கிறது வந்து எதை நான் புரிஞ்சுக்கணும் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் எங்கே என்னுடைய கவனம் இருக்கணும் நான்கிறது சாக்ஷி சாட்சி சைத்தன்யம் இல்லையா இந்த அகங்காரமோ இந்த அகங்காரம் நான் அல்ல அல்லது இந்த ஆர்சியோ பாடி மைண்டோ நான் இல்லை அப்படின்னு திருப்பி திருப்பி பண்ணுறது தான் அதை வந்து கொண்டு வரத்துக்கு தான் தேதி தியானமானத பன்றோ நான் অহংকারமல்ல லியா அதனால இங்க என்ன சொல்றார் அகங்காரேன துராத்மா துராத்மான दुष्ट அல்லது சம்சார संसारហេதவஹ சம்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால துராத்மா என்ன அதே நான் சொல்றதனால துராத்மா அப்படிங்கறது துக்க स्वरूपः ஸ்வசிய சம்பந்தா எதனால் எதனால் இது ஏற்படுறது அப்படின்னா இந்த உடம்பு மனசு இதெல்லாம் இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறது இது ரெண்டுத்தோடைய சம்பந்தம் ஏற்படுறதுனால சம்பந்தம்னால் இந்த இடத்துல ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் சம்பந்தம் அப்படின்னா இங்கே உடம்பு மனசு நான் என்கிற அடையாளம் ஐடென்டிஃபிகேஷன் வித் பாடி மைண்டு அகங்கார அபிமானா ஸ்வசிய அப்படின்னா அகம் ஆத்ம சைத்தன்யம் என்ன பாடி மைண்டு அப்படிங்கிற கூடிய விஷயம் எல்லாம் சம்பந்தம் அந்த சாநித்தியம் ஏற்படுறதுனால என்ன ஆகிடுறது நான் அகங்காரம் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் ஏற்படுறது அப்போ என்ன ஆகிடுறது எல்லா விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டு நான் அப்படி இருக்கணும் நான் இதுக்கு மேலே ஃபர்தராக போகணும் இதுக்கு மேலே ஃபர்தராக போகணும் இது எல்லாமே அகங்காரத்துடைய பிரவிற்த்தி நான்கிறது என்றைக்கும் மாறாமல் பூரண வஸ்துவாக இருக்கிறது புரியறதா அதனால் யாவத்து ஸ்வசிய சம்பந்தா சாத் தாவத்து முக்தி வார்த்தா நான் நாஸ்தி நான் நாஸ்தி பண்ணிட வேண்டாம் அப்படி சொல்லுவோம்ல அது மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னா எது மட்டும் ஸ்வஸ்ய சம்பந்தகா இந்த இடத்துல கொஞ்சம் சம்பந்தகாங்கிறது ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும் சம்பந்த அப்படின்னா அகங்காரத்துடன் நான் என்கிற அடையாளம் வைத்திருக்கிற மட்டும் சசிய சம்பந்தம் சாத் இருக்கிற மட்டும் என்ன அகங்காரேண அகங்காரேன துராத்மா அதுக்குடன் அடையாளம் கொள்வதனால் அது இருக்கிற மட்டும் தாவத்து முக்தி முக்தி வார்த்தா முக்திங்கிற மோக்ஷம் சுதந்திரம் அப்படிங்கிற பேச்சு கூட எடுக்க முடியாது மோக்ஷங்கிறது நாட் பாசிபிள் படி பேசக்கூட முடியாது அதை பற்றி சிந்திக்கக்கூட முடியாது லேஷ மாத்திராப்பி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறேனே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறேனே அகங்காரம் நான் தான் கொஞ்சம் அடையாளம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்தால் விலக்ஷணா அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த சம்சாரம் சம்சாரத்துக்கு விலட்சணம் என்னது மோக்ஷம் மோக்ஷமானது அப்போதான் பாசிபிள் புரியுறதா யாவது ஸ்வசிய சம்பந்த சார் எது கூட சம்பந்தம் அகங்காரேன துராத்மா தாவது விலக்ஷா முக்தி சம்சாரத்துக்கு வேறான அகங்காரத்துக்கு வேறான என்னது அந்த ஸ்வதந்திர ஸ்வரூபம் ஸ்வசிய ஆத்மனஹா சாட்சி சைத்தன்யா அது அதை பற்றி பேச்சும் எடுக்க முடியாது கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் அங்கே அடையாளத்தை முழுமையாக நீக்க வேண்டும் எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா என்ன அகங்காரம் அகங்காரம் நான் என்கிற வாசனை விபரீத பாவனா முழுமையாக எடுக்க வேண்டும் ல்ல தெளிவாக நான் அப்படின்னு இருக்க வேண்டும் அப்போ டோட்டலாக அகங்காரம் உடம்பு மனசு அதிலேருந்து பற்று முழுமையாக எடுத்து விட்டு எவ்வளோ நான் அப்படிங்கிற விஷயத்தை ஆத்மா என்று புரிந்து கொண்டு எப்படி அந்த நடிகன் ஒரு கதாபாத்திரத்திலையும் பற்று வைக்காமல் எல்லா பாத்திரங்களையும் நன்றாக நடித்து கொடுக்க கொடுக்க கொடுக்கிறானோ அதே போல் நான் அகங்காரத்தை உபயோகம் செய்து கொண்டு எல்லா விதமான விவகாரத்தில் ஈடுபட்டு ஆனால் எந்த விதமான பற்றற்றராக நான் அகங்காரம் இல்லைன்னு தெல்ல தெளிவாக புரிந்துண்டு நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தில் இருப்பது தான் முக்தி அது எப்போ ஏற்படும் ஸ்வசிய சம்பந்தகா கொஞ்சங்கூட கொஞ்சங்கூட சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும் அல்லது கொஞ்சம் கூட நான் அகங்காரம் என்கிற அந்த விபரீத பாவனை இல்லாமல் இருந்தாதான் இது பாசபிள் அப்படின்னு அகங்காரத்தை பத்தி நிந்தா பண்றார் அஹங்காரத்தை கொஞ்சம் டவுன் பண்ணி அதை எங்க வைக்கணுமோ வைத்துக்கொள் கொள் தலையில ஏத்தி வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவா இல்லையா அது நான் ஏத்தி வச்சுக்காத அப்படிங்கிற முன்னூறு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்லோகன் அஹங்கார கிரகன் மு गृहान्मुक्तः स्वरूपमुपपद्यते चन्द्रवद्विमलः पूर्णः सदानन्दस्वयं प्रभः அப்போ இப்படி சொல்றேலே அகங்காரத்தை வந்து அகங்காரத்திலேருந்து டிஸ்ஐடென்டிஃபை பண்ணுங்க அகங்காரம் என்ன சிதாபாச சிதாபாசித பாடி மைண்ட் ஓகே அந்த அகங்காரம் நான் இல்லை அப்படிங்கிறது வந்து ஓனப் பண்ணாமல் அல்லது டிசோன் டிஸ்கிளைம் பண்ணுறதுனால ஏதாவது நஷ்டமா ஏதாவது இழக்கிறோமா ஏதாவது லாஸ் ஆகிறதா இல்லையா இத்தனை நாள் ஆத்மா அகங்காரம் எல்லாம் இருந்து சேர்ந்து அகங்காரம் நான் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம அறிவுபூர்வமாக விடுவதனால என்ன என்ன நிகழ்வு என்ன நஷ்டமாகறதா அப்படின்னா ஒரு நஷ்டமும் கிடையாது அப்படிங்கிறார் புரியுதா அப்போ நான் அகங்காரம் இல்லை நான் அகங்காரம் அப்படிங்கிற அடையாளத்தை ட்ராப் பண்ணுறது மூலியமா நான் அகங்காரம் இல்லைன்னு புரியறது மூலியமா நான் ஆத்மா என்கிற விஷயத்தை ஓனப் பண்ணுறது மூலியமா நான் யாரு நான் சச்சிதானந்தூபூர்ணூபா பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே நான் பூர்ணஸ்வரூபம் இல்லையா நான் பூர்ணஸ்வரூபம் நான் பிரம்மன் நான் அளவற்றவன் இன்ஃபைனைட் அப்போ நான் என்னுடைய ஸ்வரூபம் பூரணம் அப்படின்னு புரிந்து கொள்ளறதுக்கு என்ன அதை அதற்கு அகங்காரத்தை பயன்படுத்தணுமே தவிர முறையில ஆக்சுவலி அகங்காரம் தேவையில்லை ஆனா இந்த அறிவு அடைந்த பிறகு இந்த விபரீத சிரவண மரண நிதித்தியாசனத்து மூலயமா முழுமையாக ஞான இஷ்டையான பிறகு இந்த அகங்காரத்தை அப்புறம் என்ன பண்ணணும் என்ன பண்ண வச்சு ஏ அகம் பூர்ணாங்கிற விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அகங்காரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர்கருண ஏவச்ச நிர்மோ நிரகங்கார சமதுக்குக்சமி சந்துஷ்ட சததம் யோகி ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த வியவகாரத்தில் சப்போஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இல்லை மனசில் அது பிரதிப பிரதிபலிக்கணும் அப்படின்னா அதற்கு அகங்காரம் தேவையே தவிர ஆனால் அகங்காரம் நான் இல்லைன்னு அறிவுபூர்வமாக உணவுற உணர்றதுனால எந் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுதான் இன்ஃபேக்ட் மேல் அதுதான் நம்ம பண்ணுறோம் இங்கே அதனால் என்ன ஞானத்துக்கு முன்பு அகங்காரத்தை முழுமையாக பயன்படுத்துகிறோம் என்ன ஞானம் என்ன ஞானம் அது நான் இல்லைங்கிறத தெல்ல தெளிவாக உணர்ந்து நிஷ்டையாக்குறோம் அதற்கு பிறகு ஞானத்தை முழுமையாக பலனை என்ப அனுபவிக்கிறதுக்கு அகங்காரத்தை பயன்படுத்துகிறோம் ரொம்ப சிம்பிள் அப்போது அகம் பூர்ணகா அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கறது வேதாந்தம் அல்லது நான் அப்பூர்ணம் என்கிற தவறான எண்ணத்தை நீக்குவது மூலியமாக அகம் பூர்ணம் பூர்ணகா அப்படின்னு புரியறது அப்போ அப்படிப்பட்ட ஞானி எப்படி இருப்பான் மைத்ரஹா கருணகா சந்துஷ்டா கம்பேஷன் லவ் புரியுறதா அவன் தான் அன்கண்டிஷனல் லவ்வாக இருப்பான் எத இதம் சர்வம் எதயமாத்மா அதனால் இங்கே என்ன ஆகிறது எப்படி சொல்கிறார் அப்படின்னா இந்த விஷயத்தை அகங்காரா கிரகாத் முக்தகா அப்போது எப்போ இந்த அகங்காரத்து பிடியிலேருந்து விடுபடுகிறோமோ முழுமையாக எப்படி நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற தவறான அடையாளத்துலேருந்து விடுபடுவது மூலியமாக ஸ்வரூப உபபத்தியதே என்ன ஆயிடுறது அகம் என்னுடைய ஸ்வரூபம் ஆத்ம சைத்தன்யம் பூரண ஸ்வரூபம் அப்படின்னு உணர்வதுனால எப்படி நான் விமலா விமலா அப்படின்னு பேர் வைப்பான் விமலா அப்படின்னா சரியான பேர் என்னது அப்படின்னா விமலகா அப்படின்னா சுத்தம் எல்லா மலத்துலேருந்து விடுபட்டது எது மலமற்றதாக எப்பொழுதுமே இருக்கிறதோ விமலாக, ஃப்ரீ ஃப்ரம் ஆல் இம்ப்யூரிட்டிஸ் இங்கே எது இம்ப்யூரிட்டி அக்ஞான அகங்கார அத்தியாசாதிகள் அப்புறம் என்ன பூர்ணஹா ஃபுல்ஃபில்டு கம்ப்ளீட் என்னுடைய சொரூபமே இயல்பாவே கம்ப்ளீட் பூர்ணம் எந்த விதமான குறைபாடு கற்றது புரியதில்லையா குறைபாடு அற்றது சதா ஆனந்தா அதனால் பூர்ணஹாங்கிறதுனால சதா புரிய சிதானந்த ரூபா இல்லையா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் பர்மனண்ட் ஆனந்தம் ஏன்னா நான் எதற்கும் தேச காலத்துக்கு அப்பாற்பட்டவன் உட்படாத ஸ்வரூபம் என்னது அகங்காரம் எப்படிப்பட்டது யோக கஷேம யோக கஷேம அடையணும் அடைஞ்சத காக்கணும் அடையணும் அடைஞ்சதை காக்கணும் இது அடைஞ்சால் ஓரளவுக்கு ஓகே இன்னும் இதற்கு மேலே ஒன்று அடையலாமே டூ பெட்ரூம் வாங்கினா த்ரீ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் வாங்கினா வில்லா வில்லா வாங்கினா பங்களா அப்படியே போயிட்டே இருக்கலாம் இல்லையா ஆனால் நான் என்னுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது அகம் பூர்ணா அதுக்கப்புறம் எப்படி ஸ்வயம் பிரபா ஸ்வயம் பிரபா நான் ஸ்வப்பிரகாஷம் செல்ஃப் எவிடென்ட் நான் என்னை தானாகவே இயல்பாகவே வெளிப்படுத்திக் கொள்கிறேன் எனக்கு வேறு ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு காட்டிக்கொள்ள வேண்டிய காட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜோதிவத்து தீபவத்து தீபத்து போல் அப்போ இந்த அகங்கார பிடியில் எது உதாரணம் கொடுக்கிறார் சந்திரவத்து அப்படிங்கிறார் எப்படி என்ன சந்திர கிரகணத்தில் சந்திரகிரகணத்தில் சந்திரகிர என்ன ஆறு சந்திரகிரத்துல சந்திரனானது மறைக்கப்படுகிறது பூமியினால் கரெக்டா சரி அப்படி இங்கே சந்திரன்கிறது வந்து ஆத்மா கூட ஒப்பிடுறாரு கிரகணம் அப்படிங்கிறத வந்து அகங்காரத்து கூட ஒப்பிடுறாரு அப்படி இந்த கிரகணமானது அல்லது இந்த அகங்கார விஷயமானது இந்த விபரீத பாவனாவானது எது சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அது நீங்கின பிறகு கிரகணம் விட்ட பிறகு எப்படி சந்திர பிரகாஷம் பழிச்சுன்னு இருக்கிறதோ அப்படி இந்த ஞான பலன் பளிச்சுன்னு ஏற்படுறது நமக்கு கிரகணக்கும் கிரகணத்தும் போதும் சந்திரன் பிரகாசமாக தான் இருந்தது எல்லாம் புரிஞ்சுக்கணும் சந்திரன் லைட்டு போயிடல இல்லையா கிரகணத்தும் போதும் பிரகாசமாக தான் இருந்தது ஆனால் என்ன புரிஞ்சுக்கிறோம் அகங்காரம் நான் இல்லை அப்படின்னு அந்த அறிவுனால் கிரகணம் மிட்டாமறி ஆத்மக்யானேனைய கிரகண முக்தி இவ அப்படின்னு நமக்கு புரிய வருதீங்க அதனால் இந்த அகங்கார விபரீத பாவனாவை முழுமையாக நம்ம நீக்கணும் எப்படி நான் பூரண ஸ்வயம்பிரபகா சதானந்த ஸ்வரூபகா என்னுடைய ஸ்வரூபம் அது அல்ல அகங்காரம் அல்ல என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த பூரண ஸ்வரூபம் அகங்காரமானது மலம் உள்ளது அபூர்ணகா துக்க சம்சார ஸ்வரூப் ஸ்வரூபகா அகங்காரம் இருப்பதற்கு அகங்காரம் ஒளிர் செய்யறதுக்கு சாட்சி தேவை சைத்தன்யம் தேவை அச்சேத்தனகா அப்படின்னு உணர்ந்து என்னுடைய ஸ்வரூபம் பூரண ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு நம்ம ஓன பண்ணணும் மீண்டும் மீண்டும் அதை ध्यानं पण्डनं यो वा पुरे सोऽहमिति प्रतीतो बुद्ध्या प्रक्लृप्तस्तमसाति மாவ பிரதிபந்தூன்யூட்டிஃபுல் ஸ்லோகம் என்ன அப்போ நான்கிற எண்ணம் ஐ நோஷன் என்ன அகங்காரத்தில் இருக்கிறது பாடி மைண்டில் இருக்கிறது அப்போ சகம் இது பிரதீ நான்கிறது வந்து நான்கிற எண்ணம் நான் இந்த உடம்பு மனசு தான் அகங்காரத்துடைய வெளிப்பாடாக இருக்கிறது அப்போது புரேகே புரேகேனா ஷரீரம் இந்த உடம்பின் மேல் நான் என்ற அடையாளம்தான் சோகமிதி அந்த உடம்பு நான் அப்படிங்கிற அடையாளம்தான் என்ன அந்த பிரதீத்தகா அந்த எண்ணம் தான் அகங்காரம் என்று கூறப்படுகிறது அது எப்படி இருக்கிறது என்ன அது ஏற்படுறதுக்கு என்ன அப்படின்னாக்க அதி மூடையா புத்தியா பிரக்ளிப்தா புரியுறதா புத்தி என்ன புத்தி எப்படி இருக்கிறது மூட புத்தியாக இருக்கிறது அவிவேக்கியா அக்ஞானத்தில் மூழ்கி உள்ள புத்தியாக இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் அல்லது ஏன் மூட புத்தி சொல்கிறாரிங்க அப்படின்னா என்ன அக்ஞான வாசனையில் மூழ்கி இருக்கக்கூடிய புத்தி அத்தியாச வாசனா நிறைந்திருக்கக்கூடிய புத்தி அந்த கரணம் அப்படி இருக்கிறது அப்போது என்ன இப்போது இங்கே வந்து ஜென்ரலாக இந்த ஸ்லோகத்தை நம் சொல்கிறாரு இங்கே நிதித்தியாசனத்தில் சொல்லப்பட்டாலும் புத்தியாக பிரக்ளித்த அதி மூடையா அப்படின்னு இருக்கிறது ஞானத்துக்கு பிறகும் என்ன நான் இந்த அகங்காரம் என்று கூறப்படுகிறது என்ன அப்படிப்பட்ட மூட புத்தி இல்லையா தமசா தமசான்னா டெல்யூஷன் மோகத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அவிவேக சகித புத்தியாக புத்தியா கஸ்துவம் கோஹம் குத்த ஆய காமேஜனி கோமே தாத்தி பரிபாவ சர்வ சர்வமசாரம் விஸ்வம் தெக்வ சொப்ன விசாரம் அப்படின்னு பஜகோவிந்தத்தில் ஒரு ஸ்லோகம் இது வந்து ஒரு அக்ஞானிக்கு வைராக்கியம் இல்லாதவனுக்கு இது சொல்லப்படுறது அங்கே எப்படி சொல்லப்படுறதுன்னா நான் அப்படிங்கிறது நான் யார் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது இதெல்லாம் என்ன நான் இதுதானா இதோட இதை விட மேலான நான் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற விசாரமற்றவனாக இருக்கிறையே அப்படிங்கிறது அங்கே சொல்லப்படுறது ஸோ அதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் இங்கே எப்படின்னாக்கா ஒரு நிதித்தியாசனம் பண்ணுறவனுக்கு இந்த விபரீத பாவனாவானது என்ன இந்த இந்த அகங்கார வாசனத்தை வாசனானால் ஏற்படுகிறது அதனால் தஸ்ய நிஷேஷத்தகா வினாஷே அதனால் அந்த வாசனையை என்ன புத்தியில் எது மீண்டும் மீண்டும் அது விபரீத பாவனாவாக வெளிப்படுகிறதோ தசிய நிஷேஷத்தையா வினாஷே கொஞ்சம் கூட மிச்சம் விடாமல் முழுமையாக அதை டெஸ்ட்ராய் பண்ணிவிடு அகங்காரஸ்ய தஸ்யனால் அகங்காரஸ்யா அகங்கார அகங்காரம் அந்த வாசனாவை அந்த எண்ணத்தை எது புரேகே சஹ அகமிதி அகங் அகங்காரம் நான் என்கிற அந்த ஐ நோஷனை எடுத்துவிடு முழுமையாக அதனால தான் நான் பக்தன் நான் ஞானி நான் குரு இது எல்லாமே அகங்கார விஷயம் புரியுறதா இது எல்லாமே அகங்காரத்தை கிளைம் பண்ணுற மாதிரி தான் ஞா ஞானின்னு சொல்லிட்டா எதை கிளைம் பண்ணுறோம் அகங்காரத்தை கிளைம் பண்ணுறோம் அப்போது முழுமையாக அதை எடுத்து விடு அப்போ இந்த அகங்காரத்தை நாசம் பண்ணணும் முழுமையாக எடுக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்படி வந்து என்ன பானையை பார்த்து கொண்டே இது பானை இல்லைன்னு எப்படி சொல்கிறோமோ பானையை கொண்டே பானையை நாசம் பண்ணிட்டோம் நம்ம ஏன் இது என்னது களிமண்ணுங்கிற அறிவுனால் புரியறதா அப்போது ஞான ஞானத்தினால இந்த அகங்காரமனை அல்லது எந்த ஞானத்தை அடைந்தோமோ அகம் சத்தியம் சர்வம் மித்யா அகங்காரம் மித்யா அகம் சத்தியம் அகங்காரம் மித்யா அகங்காரம் எப்படிப்பட்டது வெறும்ன நாமரூபம் பல அலைகள் எல்லா அலைகளும் என்னது ஒரே ஜலம்தான் அந்த அலைங்கிறது வந்து வெறும்ன நாமரூபம் அதற்கு ஒரு வஸ்து கிடையாது அதற்கு ஒரு தனிப்பா தனிய தனியாக ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது தனிப்பட்ட இருப்பு கிடையாது புரியதா அப்படி அறிவில் அடைந்த விஷயத்தினால் என்ன ஆகிறது இந்த அகங்கார மித்யா என்று மீண்டும் மீண்டும் எண்ணிப்பார் புரியுறதா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட விஷயம்தான் அகங்கார மித்யாத்வ நிச்சயம் அகங்கார நாஷகா எது மித்யான்னு சொல்லியிருக்கேன் அனுபவத்தில் இருக்கிறது ஆனால் அது உண்மையாவே இல்லை சொப்பனம் போல பானையை போல கரெக்டாக வெறும்னா நாமரூபகா வெறும்னா நேம் அண்ட் ஃபார்ம் அப்படி பண்ணுவதனால பிரம்மாத்ம பாவா பிரம்மாத்ம பாவா அப்போது அப்போ நாங்கிறதுக்கு இப்படி இதை இது பண்ணுறதுனால தஸ்ய அகங்கார நிஷேஷத்தையா கொஞ்சம் கூட மிச்ச விடாமல் நாசம் பண்ணுவதனால் மித்யாத்வ நிச்சயம் பண்ணுவதனால் பிரம்மாத்ம பாவா பிரதிபம் பிரதிபந்தூன்யா அப்போது நான் பிரம்மன் அப்படிங்கிற அகம் விற்பி அகம் அஹம் அகங்கிற அந்த அகங்கிற அடையாளம் அகம் பிரம்ம அப்படிங்கிறது தான் பிரம்மாத்ம பாவா அகம் பூர்ணஹா அகம் நித்யா அகம் சத்யா அகம் சைத்தன்யா அகம் முக்தா அகம் அசங்கா இதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன இருக்கும் நான் ஞான நிஷ்டையை குறிக்கிறது பிரம்மாத்ம பாவா அதனால் என்ன பிரதிபந்த சூன்யா பிரதிபந்தனை எந்த விதமான தடை இல்லாமல் நான்கிறது வந்து பிரம்மன் தான் அப்படிங்கிறது டோட்டலாக நமக்கு வந்து ஜீவன் முக்தன் நிஷ்டா ஞான நிஷ்டாவானது நமக்கு கை கூடுறது அதனால் என்ன இந்த அகங்காரம்தான் மூல காரணம் அதை முழுமையாக நம்ம அடைந்த ஞானத்தினால அதை நீக்க வேண்டும் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச் पूर्णस्य पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्ति शान्ति हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ